வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2025 இன்னொரு 4 மாதங்கள், இப்போ நம்ம வந்து செப்டம்பரில் இருக்கோம். 2025 அந்த வருடம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷனை ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ரிடிக்ஷனை வந்து நீங்கள் இந்த வீடியோ எண்டில் ஃபுல்லாக பார்த்துருங்க, அதுக்கு கிளாரிட்டி கொடுத்துறேன். நிறைய பேருக்கு ராசியா, லக்னமா, சுயஜாதகமா, தசாபுதி பலிக்குமா, இதெல்லாம் நல்லா இருந்தோம் நல்லா இல்லையே, இதெல்லாம் நல்லா இல்லாமல் இருந்தாலும் அந்த கெட்டது மட்டும் பலிக்குது, இப்படி நிறைய குழப்பம் இருக்குது, அதுக்கெலாம் வீடியோட எண்டில் கிளாரிட்டி கொடுத்துறேன். ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட், அதில் இருக்கிற சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. நம்ம தொடர்ந்து 2025 முன்னான அந்த ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். மகரம் 2025 வருது, சந்தோஷமான செய்தி தான். நிறைய வீடியோவில் கொடுத்துட்டேன், இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன். 2025 ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு வந்து, அதாவது தனக்குத்தானே எதிரி போல், உங்கள் ராசிநாதனே உங்களை வந்து பயங்கரமாக காயப்படுத்தி வருத்தங்களை கொடுத்து, பல போராட்டங்களை கொடுத்து, அப்படியே அலைந்து திரிந்து, ஒரு புரிதலே இல்லாமல், ஒரு குழப்பத்தில், ஒரு பெயின் இன் லைஃப், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தெளிவாகி ஞானம் அடைந்து ஒரு புத்துணர்வு பெற்று மீண்டும் உயிர் தெழுந்து வரக்கூடிய காலத்தை நெருங்குறீங்க. அதுதான் 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருஷம். சனி விலகிறார், சனி விலகின உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சனி 3 இடத்துல போகிறார். பொதுவாகவே 3 இடத்துல சனி இருந்தால் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஏன் அட்வான்டேஜ்னா, ஒரு அசுபர் எப்பெல்லாம் அந்த மறைவு ஸ்தானத்தில் பர்டிகுலராக வந்து 6 மற்றும் 3 சனி நின்னார்னா, அவர் வந்து செல்ஃபாகவே அவரை சார்ஜ் பண்ணிக்குவார். அவருடைய இடம் அது, அவருக்கு பலமடைகிற இடம். ஸோ மகரம் பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. 2025 ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. நீங்கள் எவ்வளோலாம் தடையை சந்தித்து, எவ்வளோலாம் இழப்புகளை சந்தித்து, எவ்வளோ நஷ்டங்கள் அடைந்து, கடன் அடைந்து, நோய்கள், வருத்தங்கள், ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன வருத்தம், மனக்குழப்பம், ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை, யாருமே உங்களை புரிஞ்சிக்கல, இந்த பெயின் வந்து திரும்ப வாழ்க்கையில் வரவே கூடாதுன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு அந்த பெயின். பட் அதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மெசேஜ். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், இது யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருக்குமே வரும் அந்த மெசேஜ். அதை புரிஞ்சிட்ருப்பீங்க, இப்போ நல்லா புரிஞ்சிட்டீங்க, நல்லா உணர்றீங்க. 2025 நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் உங்கள் கல்வியும் உங்கள் எதிர்காலமும் உங்கள் கையில் திருப்திகரமாக, கிரீன் சிக்னல். நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் வந்து வேலை தேடுறீங்க, நீங்கள் ஒரு பெண், உங்கள் வயது 23-27, ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை அமையணும், சரியான பாதையில் போவீங்க. இயற்கையாகவே உங்கள்கிட்ட சரியான பாதையை கொண்டு போயிடும். இப்போ அதுதான் 2025 நடக்கிற மாற்றங்கள். திருமண விஷயம் சந்தோஷமாக நடக்கும். வரணே அமையாதவங்களுக்கு வரணும் அமையும். திருமணம் நடந்து சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அவங்க ஒன்றா சேரக்கூடிய, மறுபடியும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சமாதானம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூமி யோகம், வெளிநாடு யோகம், ஆன்சைட். ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணேன், நிறைய ஃபெயில் ஆகி, நிறைய மணி லாஸ், நிறைய எழுதின எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். பட் அகெயின் ஐ கேன், ஷால் ஐ ட்ரை ஆர் நாட்? எஸ், டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை ஒன் மோர் டைம். ஆனால் இந்த முறை நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு அது வெற்றியை தரும்ன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். இது ஒரு பாசிட்டிவாக, அது பலனை வந்து உங்கள் ஆத்மாத்மா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். முழு ஈடுபாடோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். நம்ம வாழணுன்ற ஆர்வமும் ஆசையும் வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக சக்ஸஸ் நோக்கி போயிட்டே இருக்கும். அந்த ஆர்வமும் ஆசையும், அந்த பிடிப்பு உங்களுக்கு நெருங்கி வரும். அது ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்குறேன், ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். அதே மாதிரி ராகு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் வந்தாலும் அதனால் பயப்பட தேவை இல்லை. ஏன்னா உங்களுடைய சனி ஸ்ட்ராங் பொசிஷனில் இருப்பார், குருவுடைய பார்வை ராகு மேலே விடும், சப்போர்ட் பண்ணும். டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் ஆல்மோஸ்ட் 8-9 மாதங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸோட, ஒரு பணிவோட, பணிவு கலந்த துணிவு இருந்தால் உங்களுக்கு வெற்றி வரும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, நான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். மகரம் வந்து சனியுடைய ராசி மட்டும் கிடையாது. நீங்கள் கால சக்கரத்தை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, மகரம் தான் 10,
அந்த 10வது ராசி என்பது உடல் அளவில் பார்த்தீங்கன்னா கால் பகுதியில் முட்டி பகுதியை குறிக்கும். நீ பாயிண்ட், டை மசலுடைய இதுவும் நீ பாயிண்ட்டையும் குறிக்கிறது தான் மகரம். ஸோ எப்போ வந்து நீங்கள் வந்து பணிந்து வணங்கி ஒரு விஷயத்தை துணிந்து செய்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. சாதிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க. சாதித்த பிறகும் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களை பற்றி மற்றவங்க சொல்லணும். அதுதான் மகரத்துடைய சீக்ரெட். மகரத்துடைய சீக்ரெட் என்னென்னா அமைதியாக அடக்கமாக போகிறது. வெற்றி வந்த பிறகு நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் இருங்க, மற்றவங்களை பற்றி பேசட்டும் பாசிட்டிவாக. அதுதான் மகரத்துடைய சீக்ரெட். இது வரைக்கும் உங்களை குறை சொன்னவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள் அவங்களாமே உங்களை வந்து மாற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அதுதான் சூழ்நிலை மாறும்பொழுது அனைத்தும் மாறும். அடுத்த விஷயம் ஆரோக்கியம். நிறைய பேருக்கு ஏகப்பட்ட உடல் ரீதியான தொந்தர்கள், வலிகள், வேதனைகள், ரணங்கள், மருத்துவ உதவிகள், இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பெரிய காயம். எப்போ தீரும், எப்போ இந்த வலியெல்லாம் நீங்கும், எப்போ இந்த காயங்கள் மாறும் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நம்ம உடலுடைய அமைப்பே எத்தனை நோய்கள் எத்தனை வந்தாலுமே மீண்டும் மீண்டும் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். சரியான மருத்துவம், சரியான மருந்தும் நீங்கள் உட்கொள்ளப்பட்ட பட்சத்தில் 2025 மீண்டும் நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக வரப்போறீங்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மகர ராசி இனிமேல் வந்து எனக்கு வேலை கிடச்சிது, வாழ்க்கை கிடச்சிது, லைஃப் பார்ட்னர் அமைஞ்சாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, கடன் குறைஞ்சது, நோய் குறைஞ்சது, பிரச்சனை தீர்ந்தது, பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ரூட்டு கிளியராக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் நினச்சபடி நான் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், ப்ரொமோஷன் அடைஞ்சிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், சக்ஸஸ் ஆகிறேன், மணி ஃப்ளோ இஸ் குட், ஒரு வீடு வாங்கியிருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமான செய்திகளை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா தெரிவிக்க போகிறீங்க 2025 என்னுடைய விஷஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இது நிறைய பேர் கமெண்ட்ஸ் தொடர்ந்து போட்டிருந்தீங்க, நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். அதில் என்னென்னா உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னு சொல்கிறீங்க, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பலனை பார்க்கும் பொழுது முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகம் என்பது உங்களுடைய பேர்த் சார்ட், நேட்டல் சார்ட். அந்த சார்ட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய யோகசாலின்னு நீங்கள் தெரிஞ்சிங்க. உங்களுக்கு என்ன பிளானட் வந்து ஃபேவரபுளாக இருக்குது, எந்த தசா காலங்கள் உண்மையிலே நல்லது செய்யும், யோகர் செய்வாரா, பாவர் செய்வாரா, விபரீத ராஜயோகம் செய்யுமா, ராஜயோகம் செய்யுமா, தர்மகர்மாதி யோகம் செய்யுமா, கஜகேசரி யோகம் செய்யுமா, குருமங்கல யோகம் செய்யுமா, சந்திரமங்கல யோகம் செய்யுமா, அனபா யோகம், சுரபா யோகம், இந்த மாதிரி எந்த யோகம் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமாக, பஞ்சமகா புருஷ யோகங்களை செய்யுமா, மாலவி யோகம் செய்யுமா, பத்ரா யோகம், புரியுதுங்களா, சசபகா யோகம், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த யோகம் உண்மையிலேயே ஒரு ஆற்றலையும் பலத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குதுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்கள் வந்து பிரிச்சிடணும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இப்போ ரைட் ஹேண்ட் என்பது என்னென்னா உங்களுடைய விதி, உங்களுடைய ஃபேட், உங்களுடைய டெஸ்டினி, இதுதான் என் விதியில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுடைய லக்னம் என்பது. லக்னம் என்பது உங்களுடைய முதல் பாவம். உங்கள் முதல் பாவம் என்பது உங்களுடைய தலை. தலை என்றால் உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தெளிவு, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய குணம், குணாதிசயம், உங்களுடைய நடவடிக்கை, இதெல்லாம் உங்களுடைய முதல் பாவம். அதுதான் கேரக்டர். லக்னாதிபதி தான் அவர், தான் கொள்கை பிடிவாதத்தை கொடுப்பார். ஸோ அது வந்து என்ன, அதற்கு கோள்களுடைய நகர்வெல்லாம் எப்படி இருக்குது, பிறவி ஜாதகத்தில் நல்ல ஒரு லக்ன வலுத்த ஜாதகம், லக்ன யோக ஜாதகம் அப்படின்னு வந்துட்டு அந்த கோச்சார பலன் வந்து லக்னத்துக்கு ஃபேவராக நடந்துருச்சுன்னா நல்லாவே இருக்கும். சரி, சப்போஸ் ராசி சரியாக இல்லை. ராசி என்பது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், உங்களுடைய மைண்டு, உங்கள் மனசு, உங்கள் எமோஷன்ஸ். இப்போ லெஃப்ட்டுக்கு பவர் இல்லையா, லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் பவர் இருக்குது. ரைட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் பவர் இருக்குது. ஏன்னா அறிவு வந்து எது சரி எது தப்பு, எதை செஞ்சால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், எதை செஞ்சால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், எல்லாமே அறிவுக்கு தெரியும். உணர்வு வந்து அறிவை சம்டைம்ஸ் மீறிடும். எப்போ உணர்வு வந்து இந்த அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு சமமான நிலையில் ஒரு ட்ராக் போதோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதான் வந்து இதான் ராசி. ராசி என்பது உங்களுடைய லெஃப்ட்டு, உங்கள் எமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் செய்கிறது. அந்த அறிவு கூட மீறி சம்டைம்ஸ் வேலை செய்யும், சம்டைம்ஸ் அந்த அறிவுக்கு இது கட்டுப்படும். இதை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்டாக உங்கள் ராசி லக்னத்தை பிரிச்சிங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி, ரைட் ஹேண்ட். ராசி என்பது உங்களுடைய உணர்வு, லெஃப்ட். இது ரெண்டுத்துக்குமே டிரான்ஸ்லேஷன் என்ன நடக்குது அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மைண்ட் எப்படி இருக்க போகுதுன்றது உங்கள் ராசியை இண்டிகேட் பண்ணிடும். உங்கள் ஆசை என்ன, உங்கள் மனசு என்ன, உங்கள் விருப்பம் என்ன, உங்களுடைய நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்கள் மனசு சொல்லும்.
அறிவு என்பது அது நடக்குமா நடக்காதா, அதுக்கு என்ன பிளான் போடணும். அதான் சொல்கிறாங்களே, இப்போ ஒரு 100 பேர் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா 5 பேர் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஏன் 5 பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஏன் 95 பேர் ஃபெயில் ஆகுறாங்க? ரொம்ப சிம்பிள், 100 பேரை ஆசைப்பட்டாங்க, 100 பேரை மனதார ஆசைப்பட்டாங்க. நம்ம வந்து தொழில் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும், இன்கம் நல்லா பண்ணணும், வெல்த் நல்லா அக்குமுலேட் பண்ணணும், சேவிங்ஸ் நல்லா இருக்கணும், நம்மளும் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும், நம்மளும் முன்னேறணும், சொசைட்டியில் நல்ல நேமோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் அந்த சந்திரன் மனசு கொடுக்கறது. அது விதிப்படி அதை சரியாக பிளான் பண்ணாங்களா, அது விதிப்படி அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதை பிளான் பண்ணாங்களான்றது தான் அந்த அறிவு சிந்தனை வேணும். அது சிந்திச்சு இந்த ஆசை சரியாக சிங்க் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் உறுதி, டவுட்டே இல்லை. இதுதான் சக்ஸஸுடைய ஒரு சின்ன ஃபார்முலாவாக நான் பார்க்குறேன். என்னோடய அறிவு கேட்டேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்ட்ராலஜி எப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணுது. அதுக்கு இன்னொரு விஷயம் தான், உங்களோட பேர்த் சார்ட்டை பாருங்கள். பிறவி யோகம், பிறவி யோகம், பிறவி யோகம்னு சொல்கிறது காரணம், ஜனனம் எடுக்கும் போதே உங்களுக்கு சில ஸ்ட்ரென்த்து வரும், அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் இந்த புரிதலோடு இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. அதே மாதிரி உங்களுடைய தசா புக்தி, இந்த தசா புக்தினா என்ன நிறைய பேருக்கு புரியல, நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு ஒரு நல்ல கேள்வி அது. லக்னத்தை பார்த்தா தானே எல்லாமே நடக்க போகுது, ஆனால் தசை வந்து ஏன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேருந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டார், ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, சந்திரன் தான் தினந்தோறும் நம்ம வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரமே இருக்குது. ஏன்னா ஃபிக்ஸட் கேல்குலேஷன் அப்படின்னா இதை போட்டால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட், அது ஒரு கேல்குலேஷன். அந்த கேல்குலேஷன் சூரியன் கொடுக்கறது, எனர்ஜி மூலிமா உடம்பு நல்லா இருக்கும், இதை செஞ்சால் இதான் நடக்கும் அப்படிங்கிறது சூரியன் செய்கிறது. ஸோ எல்லாருமே அந்த அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண முடியுமானா, முடியாது. சந்திரன் எமோஷன்ஸ், அவர் என்ன பண்ணுவார், தினந்தோறும் எமோஷன்ஸை மாற்றுவார், மூடை சேஞ்ச் பண்ணுவார். ஒரு நாள் ஒரு மனிதனை கோபமாக இருக்க வைப்பார், ஒரு நாள் ஒரு மனிதனை சாந்தமாக இருக்க வைப்பார், அப்படியே ஒரு கேல்குலேஷன். இந்த எமோஷனல் பிளானட் சந்திரன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே இயங்காது. ஏன் இயங்காதுன்னா, அந்த அன்பு, அன்பு பாசம், அந்த நெருக்கம், அந்த அரவணைப்பு, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ஸோ அந்த சந்திரன் என்ன பண்ணும், ஒரு விஷயத்தில் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மனோபாவத்தையும் சந்திரன் தான் கொடுக்கும். ஒன்றுத்தில் நிறைய நிறை நிறைய குறை, அந்த புரிதலையும் சந்திரன் தான் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்கணும். அதனால தான் நான் ராசி லக்னம் ராசி லக்னம்னு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அந்த புரிதலோடு அதை பாருங்கள். அடுத்து உங்கள் பேர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு PDF கிளியர் ஜாதகம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தாலும், உலகத்தில் எந்த நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதோடய லேட்டிடியூட் லாங்கிடியூட். சில பேருக்கு வந்து சன்ரைஸ் டைம் இருக்கும், அது வந்து டேலைட் சேவிங் டைம்னு வரும். ஒரு சிலருக்கு வந்து அது வின்டர் டைம் இருக்கும், சில பேருக்கு அது இந்த வார் டைம் சில வருஷங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டைம் ஜோன் என்ன கரெக்டாக. சிட்டி நேம் இப்போ இந்தியானா சென்னை, பெங்களூர், மும்பை, அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ கனடானா டொரண்டோ, அன்டோரியோ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மலேசியானா கோலாலம்பூர் இருக்குது, பினாங் இருக்குது, அது மாதிரி ஜேபி இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு சிட்டி நேம் இருக்கும், இல்லை அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும். அந்த டைட்டில் நேமை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாரோஸ்கோப் வந்து உங்களுக்கு கிளியராக வரும். அந்த மாதிரி ஹாரோஸ்கோப் இல்லை, என்னோடய டேட்டாவை நான் இதுலையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நேம், நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டைம் ஆஃப் பர்த். டைம் ஆஃப் பர்த் மஸ்ட், டைம் ஆஃப் பர்த் கரெக்டாக தான் லக்னம் கிடைக்க முடியும். உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் அது கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா www.lifehoroscope.in அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும், ஒரு PDF-ஆக அதை கோத்ரூ பண்ணலாம். ரெண்டு லாங்குவேஜ், மூணு லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணலாம். இதை கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா, முதல்ல உங்களுக்கு பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது தான் நீங்கள் ஹாரோஸ்கோப், ஆஸ்ட்ராலஜி, ப்ரிடிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி டு கனெக்ட் அண்ட் கேட்ச். அதில் லேர்ன் ஆஸ்ட்ரோலியும் சில கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எங்கள்கிட்ட கிளியர் ஐடியா. என்னுடைய பெஸ்ட் விஷஸ், 2025 ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல வருஷமாக உங்கள் எல்லாருக்கும் அமையிட்டோம். அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலான்றதை லேர்ன் பண்ணிட்டு வாங்க. பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள்.